நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சென்னை மதுரை உயர்நீதிமன்றம் தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், உத்தரவு குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் காயத்ரி. சிவகங்கை மாவட்டம் ஏ தெக்கூர் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீர்நிலை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு முறையாக நோட்டீஸ் வழங்கி ஆக்கிரமிப்புகளை 8 வாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிவகங்கை மாவட்ட ஆட்சியருக்கு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் ஏ தெக்கூர் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோவிலில் அறங்காவலர் தனியாச்சலம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் ஏ தெக்கூர் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடங்களில் வெளிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். மேலும் இந்த பகுதி கோவிலுக்கு சொந்தமான ஊரணி பகுதியாகும். எனவே கோவிலுக்கு சொந்தமான நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருவாய் ஆவணத்தில் திரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நகர சிவன் கோவில் பெயருக்கான சொத்துக்களை மீட்டெடுக்கவும் உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது வழக்கறிஞர் அருண் சுவாமி அதன் ஆஜராகி கோவிலுக்கு சொந்தமான ஆவணங்களையும் தாக்கல் செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் பிறப்பித்துள்ள உத்தரவில் மனுதாரர் குறிப்பிடும் சொத்து 19ஆம் நூற்றாண்டின் அவரது முன்னோர்களால் வாங்கப்பட்டு சிவன் கோவில் கட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே இது தொடர்பாக கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அப்போது சிவன் கோவில் புறம்போக்கு என குறிப்பிடப்படும் இந்த இடம் ஊரணி என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இது கோவிலுக்கு சொந்தமானது என்றும் இந்த நிலங்கள் ஏராளமான ஆக்கிரமிப்புகள் இருப்பது தெரிய வந்தது. தற்போது வரை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாத நிலையில் மனுதாரர் ஆக்கிரமிப்புகள் அகற்றுமாறு மனுவளித்துள்ளார். இருப்பினும் இன்றுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே இதனை தொடர்ந்து நீதிபதிகள் நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் என ஏற்கனவே தீர்ப்புகள் உள்ளன. எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு செய்துள்ள ஆக்கிரமிப்பாளர்களுக்கு முறைப்படி நோட்டீஸ் வழங்கி 8 வாரங்களுக்குள்ளாக ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். காயத்ரி, விவரங்களுக்கு நன்றி. பாலகிருஷ்ணன்.